வல்லமையின் வெள்ளம் வாழ்வு தரும் வார்த்தை. அவர்கள் பாகால் பிராசிமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான். அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் முறியடித்து உடைந்தோட செய்கிற கத்தர் என்று பெயரிட்டார்கள். 1 நாளாகமம் 14-11. தாவீது தேவனுடைய வல்லமையை திடீரென்று வெடித்து உடைந்து ஓடுகிற தண்ணீர்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறதை கவனித்தீர்களா? அவன் அதை ஒரு திடீர் வெள்ளத்திற்கு ஒப்பிடுகிறான். திடீரென்று அற்புதமான திருப்பு முனைகளை நிகழ்த்தக்கூடிய தேவன் தம்மையே வெளியரங்கமாய் வெளிப்படுத்துகிறார். தம்முடைய வல்லமையை கட்டவிழ்த்து விடுகிறார். அப்பொழுது அது அவருடைய கிருபையின் வெள்ளமாய், அவருடைய தயவின் வெள்ளமாய், அவருடைய சுகத்தின் வெள்ளமாய், புதிய சந்தர்ப்பங்களின் வெள்ளமாய் நம்முடைய வாழ்க்கையில் பாய்ந்து ஓடுகிறது. அதைதான் தாவீது இங்கே சொல்கிறான். வெள்ளமாய் ஓடும் தண்ணீர்களின் வல்லமை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். 3 அல்லது 4 அடி உயரத்திற்கு வெள்ளம் பாய்ந்தோடும் போது 1000கணக்கான கிலோகிராம் எடையுள்ள ஒரு பெரிய காரையே அது அங்கும் இங்கும் அலைக்கழித்து விடுகிறது. இன்னும் வீடுகள் முழுமையாய் பெரிய வெள்ளங்களில் அடித்து செல்லப்படுவதை நீங்கள் டிவி செய்திகளில் பார்த்திருப்பீர்கள். வெள்ளத்தின் சக்தியை ஒன்றும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அதன் வழியில் எது இருந்தாலும் அடித்து செல்லப்படும். இன்று நீங்கள் அநேக பிரச்சனைகளை, கஷ்டங்களை எதிர்கொண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவை பார்ப்பதற்கு மிகவும் பெரிய தடைகளாய், மேற்கொண்டு கடந்து செல்ல முடியாதவைகளாய் தெரியலாம். தேவன் உங்களுக்கு தந்த கனவுகள் நிறைவேற முடியாதவைகளாய் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், தடைகளை உடைத்து திருப்பு முனைகளை உண்டாக்குகிற தேவன் தம்முடைய வல்லமை வெள்ளமாய் திறந்து விடுகிறார். எதுவும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. எனவே ஒரு துளி நீருக்காகவோ, ஒரு சிறிய ஓடைக்காகவோ, ஒரு ஆறுக்காகவோ காத்திருக்காதீர்கள். தேவனுடைய தயவின் வெள்ளத்திற்காக, அவருடைய கிருபையின் வெள்ளத்திற்காக ஆயத்தமாகுங்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நன்றி ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இன்று என்னை உம்முடைய பிரசன்னத்தினால் மூழ்கடிக்கும்படி நான் உம்மை வரவேற்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியையும், என் சிந்தனைகளையும், என் மனப்பான்மையையும், என் சரீரத்தையும் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும். உம்முடைய சுகம், உம்முடைய தயவு, உம்முடைய பலம் எல்லாம் வெள்ளமாய் என் மீது பாயட்டும். என்னுடைய முழுமையையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.